அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜேஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பெட்டி கடையில் செய்கிற பால்கோவா வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாலு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பொட்டுக்கடலை ஒரு கப், சர்க்கரை ஒரு கப், கால் கப் நெய், நாலு ஏலக்காய். பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய் இது மூணும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பொடியாக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கால் கப் நெய்யை ஒரு பேனில் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஈரத்தன்மையோடு இருக்கணும். கையில் உருண்டை பிடிச்சா உருண்டையாகணும். அந்த அளவுக்கு ஈரமானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில், இது ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை மோல்டு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ இதை நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி ஷேப்பில் சின்னதாக எடுத்துக்கலாம். இது வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சத்தான உணவு கூட. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது குழந்தைங்களும் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.